ஸ்னைப்பர் கார் நின்றுட்டு வந்திருக்கே. ஓகே, நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த கேப்பில் நம்ம ஏதாவது ஒரு கில்லை களவாண்டா தான் உண்டு. ஐயோ ஐயோ, ஒரு இடத்துல நின்றா. ஓ மை காட், அடுத்து இவனை மாதிரியே எவனாவது ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்குள்ளே நம்ம போயிட்டு ஃபைட் எடுத்து கடைசியாக சிக்கன் டினர் வந்து நம்ம எடுத்துடணும். அதுதான் வந்து என்னோடய ஒரே குறிக்கோள். தான் அங்கே ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. ஓ மை காட், இப்போ அவன் இவன் பக்கத்தில் எவனா வந்துட்டானே. ஐயோ, இவன் அவன் இல்லை, இப்போ தானே கொண்டவனை இவஞ்சதுக்கு வந்திருக்கானோ. ஓட ஒரு அடி அடிச்சிட்டேன், அடிச்சிட்டேனா. ஐயோ கடவுளே, சீ, ஸ்னைப்பர் மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு கன்னை நான் பார்த்ததே இல்லை. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நம்ம திரும்ப அந்த இடத்துக்கே போகிறோம். நம்மளை கொன்னவொன்னே பழி வாங்குறோம் அவங்கதான். ஓகே ஓகே, என்ன இவனுக்கு லேகா இல்லை எனக்கு லேகா? எனக்கு 100 MS தான் இருக்குது. ஓமேகா, எனக்கு தான் லேகு 568 MS. ஓமேகா 92 MS. யாரா நீ? ஆடா பாவி, என் கில்லை திருடிட்டான் இவன். நான் கொல்ல தாண்டா வந்தேன். ஐயோ கொன்றுவான் போல இருக்கே. ஐயோ ஓடா வெளியே போடா. ஓகே, VR3 அங்கே ஒருத்தன் ஓப்பனில் ஓடிக்கிட்டு இருக்கான். ஆட ஸ்னைப்பர்லாம் நல்லா விளாட்றவங்களுக்குலாம் தனி திறமை இருக்குதுன்னு நினைக்கிறேன்ப்பா. ஆனால் எனக்கும் ஸ்னைப்பருக்கும் ரொம்ப 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 தூரம். ஸோ இந்த ஸ்னைப்பர் ட்ரைனிங்கில் நான் வந்து ஸ்னைப்பர் விளாட்றதை கற்றுக்க போகிறேன். அதுதான் ஒளியிறாவு. இவன் பாருங்களேன் எங்கே படுத்துக்கிட்டு இருக்கான்ட்டு. நம்ம இப்போ அந்த இடத்துக்கு போயிட்டு அவனை கொண்டுட்டு அந்த இடத்த நம்ம பிடிக்கிறோம். ஓகே, ஐயோ இறங்கிடு இறங்கி. ஓ நோ ஷிட், ஏய் நீ கொல்லாதீங்களா, வாங்கடா பார்ப்போம் ஸ்னைப்பர் ட்ரைனிங்கில் நம்ம எப்படி விளாட்றோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் எல்லாம் சண்டை போட்டு சாவுங்கடா, ஃபைனலி நான் வரேன். ஓகே, ஏயோ நிற்கிறானே. ஐயோ அப்பா, இவன் பேர் ஹேக்கர் கிங்கா. ஐயோ அப்பா, இந்த மாதிரி யாராவது நமக்குன்னு ஈஸியாக என்ன சொல்கிறது, இந்த சந்தானம் ஒரு கலகலப்பு படத்தில் பார்த்துருக்கீங்களா? பாஸ் இவங்களாம் ஒரிஜினல் வில்லன்ஸ், அவங்களெல்லாம் அடிக்கக்கூடாது. நமக்குன்னு எவனா தொக்கா மாட்டுவான், அவனை அடிச்சுக்குவான் அப்படின்ட்டு. அந்த மாதிரி நமக்குன்னு எவனா தொக்கா சிக்குவான், அவனை மட்டும் வெயிட் பண்ணி அடிச்சுட்டு சிக்கன் டின்னர் அடிக்க ட்ரை பண்ணும். எங்கடா போனேன், இப்போ தாண்டா அவனை பார்த்தேன். ஓ அந்த ரூம்குள்ளே இருக்கியாடா நீ. ஓகே, அடே யாரா நீ? ஸோ நான் எதிர்பார்த்த மாதிரி தொக்கா ஒருத்தன் சிக்கியிருக்கான், இவனையும் நான் கொல்லலைன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? ஐயோப்பா யாரா நீ? அவனும் வெளில வர மாட்டான், நானும் அங்கே போக மாட்டேன். பார்ப்போம், தானும் வந்துட்டான் வாடு. பார்த்துக்கோங்க கைஸ், எனக்கும் ஸ்னைப்பர் யூஸ் பண்ண தெரியும். ஓகே,
போடு. ஸோ இது வந்து ஸ்னைப்பர், அதாவது நார்மல் நமக்கு தான் அந்த கார் 98 M24 ஆகாது. ஸோ என்னோடய சஜஷன் பார்த்தீங்கன்னா மினி 14 வந்து கார் 98 M24 நல்லாயிருக்கு. சரியா, ஃபைனலி ஒரு 10,000 வருஷம் கழிச்சு, ஐ மீன் இந்த மேப்பையே ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடித்ததுக்கப்புறம் இந்த சைடு இருந்து ஒரு ஃபைரிங் சவுண்டு கேட்டிருக்கு. நான் ஒருத்தனை பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன், பார்த்துட்டேன். பேசாமல் மினி 14 அடிச்சிருக்கலாம் அவட. ஐயோ, நேடு இல்லையே, ஜம்ப் பண்ணுறான் அட அட பாவிங்களா. சரி ஓகே, அடுத்த மேட்சுக்கு போகலாம். ஸோ அன்னைக்கு சொன்னது தான், ஏ வா ரெட் கலர் அவுட் ஃபிட், டே தாடா டே தாடா ஈஸ்டா, ஏ கொடுத்துட்டாப்பா, ரொம்ப நல்லவண்டா நீ. ஓனோ, ஓகே. ஸோ அன்னைக்கு சொன்ன மாதிரி தான், என்ன சொல்கிறது, கில் ஆகிட்டா அதுக்காக வந்து ஃபீல் பண்ணிட்டு எக்ஸிட் ஆகிட்டு எல்லாம் போகக்கூடாது. பட் இன்றைக்கி வந்து சிக்கன் டின்னர் வாங்கிட்டு நம்ம எக்ஸிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ப்ளஸ் வந்து மிஷன்ஸும் இருக்குது அதனால் அப்படியும் வச்சுக்கலாம் இப்படியும் வச்சுக்கலாம். ஐயோ, ரெண்டு பேர் போகிறாங்களே, மூணு பேர் நாலு பேர், ஐயையோ என்ன சொல்கிறது, என் கதை முடியும் நேர். ஐயோ, கண் எடுத்துட்டேன் வாடா வெளியில். எப்படி மனசாட்சி எல்லாமே இல்லை கொண்டீங்க எல்லா மேட்சும், அவன் வெறுத்தே போயிடுவான், செத்தே போயிடுவான் அவன். MK14 ஓ, MK14 ஸ்னைப்பர் தானே. ஓகே, ஐயோ அவன் கிட்ட வந்துட்டானே. டே நான் இங்கே இருக்கேன், அங்கே எங்கடா போகிறேன். ஓகே, எல்லாம் இந்த ரெட் கலர் அவுட்ஃபிட் அந்த ராசிப்பா, இந்த அவுட்ஃபிட் போட்டோடனே ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சுல, அதனால தான் இப்படி விளாட்றேன்னு நினைக்கிறேன். ஏன் தலையில் அடித்து வெளிலப்போ அப்படின்னு துரத்த போகிறேன்னு தெரில. மேபி நம்ம இந்த மாதிரி சிக்கன் டின்னர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது, என்னோடய உள் மனசு வந்து சொல்லுது. ஓகே, நம்ம ஒரு கன் எடுத்துகிட்டு ஒரு இடத்துல கேம்ப் பண்ணிவிட்டு கடைசியாக போயிட்டு லாஸ்ட்டாக கூட ரஷ் பண்ணிக்கலாம். ஓகேவா, அட பாவி எப்படா வந்த. ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ணலாம், வாட்டர் சிட்டி போயிடலாம். வாட்டர் சிட்டியில் போயிட்டு லூட் அடிச்சுட்டு அங்கேயே வந்து கேம்ப் பண்ணிட வேண்டியதான். அந்த இடத்துல ஒரு வாட்ச் டவர் இருக்கும்ல, அது மேலே ஏறி உக்காந்துக்க வேண்டிதான். அந்த இடத்துல இருந்து லாங்கில் வேறு எங்கே யார் வந்தாலும் சரி ஓகே, அவங்கள வந்து ஸ்னைப் பண்ணி காலி பண்ணிட வேண்டிதான். ஓகே, ஓ ஸ்னைப்பர் ரைஃபிள் சால் வெப்பனா, அப்போ இதில் எல்லாருக்கும்யா மினி 14 VSS. வாட்டர் சிட்டியில் எனிமி இருக்காங்க, நமக்கு எதுக்கு வம்பு, ஆல் வி நீட் இஸ் சிக்கன் டின்னர், அவ்வளோதான். சிக்கன் டின்னருக்காக நம்ம என்ன வேணால் செய்யலாம். ஓகே, பார்த்துட்டேன் ஐயோ ஓடிட்டானே. இப்படியெல்லாம் ஒன்றா எப்படா ஸ்னைப் பண்ணுறது, ரன்னிங் ஹெட்ஷாட்லாம் வைக்கிறாங்க, அதெல்லாம் வந்து நம்ம சும்மா மற்றவங்களோட வீடியோஸில் வேணால் பார்த்துக்க வேண்டியதான். ஓ, ஸ்குவாட் ஹவுஸில் ஒருத்தர் இருக்கான், நம்ம எப்படியாவது சீக்கிரமாக போயிட்டு இந்த ஸ்னைப்பர் பில்டிங்கை பிடிச்சிடணும், சாரி இந்த ஸ்னைப்பர் டவரை பிடிச்சிடணும். ஐயோ, அதில் ஏறுக்கலாம், என்னை அடிச்சிருவானோ, ஐயோ வேமா ஏறுனவி. எ
எப்பா சாமி, சுற்றி எல்லா சைடுமே ஓப்பனாக இருக்குது. ஸோ யார் எந்த சைடு வந்து வந்தாலுமே நமக்கு தெரியும். பட் ஆனால் நம்ம வீட்டுக்கிட்டேயே வந்து ஒருத்தன் பிரச்சனை பண்ணுறதுக்கு இருக்கான். அதுதான் கொஞ்சம் ஓ பார்த்துட்ருக்கான்ப்பா அவன். நான் கூட என்னவோ நினச்சேன். ஐயோ கரெக்டாக பீக் பண்ணிட்டு ரெடியாக இருக்கான். இவனை பார்த்துட்டு இருந்து பின்னாடி இருந்து எவனாவது நமக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறான். ஐயோ இன்னொருத்த எவனோ வரானே. யார் ராணி? வேற லெவன் ராணி ஆனா. ஐயோ அப்பா இவனை என்ன பண்ணுறதுனே தெரியலையே. ஐயோ கடவுளே, இந்த ஸ்குவாட் ஹவுஸில் இருக்கிறவனை க்ளோஸ் ரேஞ்சில் போய் தான் ஃபைட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். என்னடாது எனக்கு வந்த சோதனை, என்ன நீ டார்ச்சர் பண்ணுறீங்க? ஒரே ஒரு சிக்கன் டின்னருக்கு ஆசைப்படுறது ஒரு தப்பா? ஐயோ மினி 14. ஏன் அவன் எப்படி எட்டி பார்க்குறான் அந்த இடத்துலருந்து தனியாக? ஐயோ தலை தெரியுது போடு அப்பாடா. ஐயோ கடவுளே, ஃபைனலி அந்த ஸ்குவாட் ஹவுஸ்காரனை கொண்டுட்டேன். அப்பா கடவுளே. ஓகே அங்கேருந்து வருது புல்லட்டான எங். ஐயோ எங்கே இருக்கான்னு தெரிலையே. ஓகே பார்த்துட்டேன். ஐயோ சிக்கன் டின்னர் போயிடும் போயே. ஓப்பனில் நின்று அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஐயோ அடிச்சுடான். முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணணும் சாமி. போய் ஸ்குவாட் ஹவுஸில் ஏறி உக்காந்துக்கணும். ஸ்குவாட் ஹவுஸ் ஜோனில் தான் இருக்குது. ஓ நோ கே, அவன் க்ளோஸ் ரேஞ்ச் வந்துட்டான், கிட்ட வந்துட்டான். ஃப்ரிட்ஜில் இருக்கா? நான் போய் ஸ்குவாட் ஹவுஸில் ஏறுறது தான் நல்லது. இப்போ என்ன, ஏ இங்கே வந்திருக்கான் போவேன். இவன் வேற ப்ரோ பிளேயராக இருக்கானோ. உனக்கு எதுக்கு வம்பு? யோ சிக்கன் டின்னர் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் போயிடும்னு நினைக்கிறேன். ஒரு இடத்துல இருக்க மாட்டானே. ஒரு அடி பட்டுச்சுன்னு நினைக்கிறேன் அவனுக்கு. ஓகே ஜோன் வேற வந்துக்கிட்டு இருக்கே. ஐயோ கடவுளே எட்டி பாருடா போடு. ஐயோ கடவுளே எப்படி சொல்கிறதுனே தெரில. இத்தனை மேட்ச் ஆடினதுக்கப்புறம் ஒரு சிக்கன் டின்னர். ஐயோ சாமி.